வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது வெறும் வீடியோ மட்டுமல்ல, இது ரயில்வே போட்டித் தேர்வு NCERT தமிழ் புக்கு. தற்போது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் ரயில்வே NCERT அப்ஜெக்டிவ் தமிழ் புக்கு வால்யூம் 1 2024. இந்த வால்யூம் 1 புக் என்பது ஏறத்தாழ 700 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொண்டது. இந்த வால்யூம் 1 புக்கில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதோட பாட தலைப்புகள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற கண்டென்ட்டு பாட தலைப்பு இங்கே கொடுத்துருக்கு. மற்றும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஆல் இந்திய லெவலில் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி அப்ஜெக்டிவ் பேட்டர்லாம் இருக்குது. இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 ரேட்டு வந்து இங்கே பாருங்கள், இதுதான் புக்கோட பேக் சைடு இது. இந்த பாருங்கள், இந்த பார்க்கோடுக்கு மேலே அமௌண்ட் இருக்குது, இது அட்ரஸ் இருக்குது. சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷனோட அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. இதோட ரேட்டு வந்து பார்க்கோடுக்கு மேலே போட்டிருக்கு, அட்ரஸ் இங்கே இருக்குது. புக்கு ஆர்டர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் நேரில் இருந்தீங்கன்னா இந்த அட்ரஸில் நேரில் வந்து புக்கு வாங்கிக்கலாம். அல்லது வெளியூரில் இருந்தீங்கன்னா புக்கு ஆர்டர் செஞ்சு போஸ்டல் மூலம் தபால் மூலம் பெற்றுக்கலாம். புக்கு ஆர்டர் செய்வதற்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கிய இயற்பியல் அலகுகள் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ். ஸோ இதில் வந்து எல்லா சப்ஜெக்டும் கலந்துருக்கு, 700 பேஜஸ் கொண்டது. இதுதான் புக்கோட சைஸ், ஓகேங்களா, இதுதான் புக்கோட சைஸ். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 417 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் வேல்யூஸ். இதில் கொஸ்டின் நம்பர் 1-10 வரைக்கும் பார்த்தாச்சு, இப்போ 11 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், 11 மின்னோட்டத்தின் எசை அலகு என்ன. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் புக்கு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கூட பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள், பொருளின் அளவின் அலகு என்ன, எசை அலகு என்ன. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள், தலக்கோணத்தின் எசை அலகு என்ன. இந்த வால்யூம் 1 புக் என்பது ஃபண்டமெண்டல் பேசிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள், திண்ம கோளத்தின் எசை அலகு என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள், ஹெக்டா என்பதன் அடுக்கு மதிப்பு என்ன. ஹெக்டா என்பதன் அடுக்கு மதிப்பு என்ன. ஸோ ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி ஃபுல்லாகவே இது அப்ஜெக்டிவ் பேட்டர்னு நல்லா பாருங்கள். இந்த புக் வந்து ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் பேட்டர்னு மேத்ஸ் ரீசனிங் எல்லாமே சொல்யூஷனோட இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும், ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி அதோட பேஜ் நம்பர் படி கொஸ்டின் ஆன்சர் இங்கே இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீ கேள்வி எப்படி இருக்குன்னு கேள்வியை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள், கிலோ என்பதன் அடுக்கு மதிப்பு என்ன. அதே போல் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் அண்ட் அலகுகள் இருக்குது. மொத்தம் இந்த ஃபிசிக்ஸில் 13 சாப்டர் இருக்குது, ஓகேங்களா. புக் ஆர்டர் செய்வதற்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.